வணக்கம். என் பெயர் கார்தர்ஷன். நான் மகேந்திர சர்வதேச பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசவிருக்கும் தலைப்பு அறிவியல் உலகின் இன்றைய கல்வி நிலை. நம் நாட்டில் படித்து வரும் நமது மாணாக்கர்களின் கல்வி அறிவானது எப்படி உள்ளது என்பதை நாம் உணர வேண்டிய தருணத்தில் உள்ளோம். காரணம், உலக நாடுகளில் இடையே நடைபெற்ற மாணாக்கர்களுக்கான அறிவுசார் புள்ளி விவரத்தில் நம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்ததே ஆகும். அதாவது, அறிவுத்திறன், கணித அறிவு மற்றும் அறிவியல் அறிவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல நாட்டு மாணாக்கர்கள் இடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் நாம் நாட்டு மாணாக்கர்கள் பலரும் ஆய்வுக்கு உட்பட்டப்பட்டனர். இது பல கட்டங்களாக நடைபெற்றது. தேர்ச்சியானது வெறும் மனப்பாடம் செய்யும் கல்வி அறிவு சார்ந்தது இல்லாமல் பலவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்கிறார்களா என்பது போன்ற நடைபெற்றது. அதாவது, சிக்கலான கேள்வி, பிரச்சனைகளான சூழல், முரண்பாடான தகவல் என பல மாறுபட்டு விதமான கேள்விகள் மூலம் ஆய்வுகோள் செய்து உள்ளனர். ஆனால் அதில் நம் மாணாக்கர்கள் பலரும் அதற்கான சரியான முறையில் தேர்ச்சி பெறவில்லை. இறுதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தோம். இதுவே இன்றைய மாணாக்கர்களின் நிலையாகவும் உள்ளது. நம்முடைய இந்த மோசமான நிலையை நேர்மையாக அணுகி இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று அலசி ஆராய்ந்து அதை சரி செய்து நம் கல்வி தரத்தை உயர்த்தி கொள்வதே இப்போதைக்கு நம் முன் இருக்கும் அவசர தேவை. இல்லை என்றால் முதல் கோணல் முற்றிலும் கோணலாகி போகும். அதற்காக நம் மாணாக்கர்கள் யாவரும் அறிவில் அறிவாளிகள் இல்லையா என்று அர்த்தம் கொள்ள தேவையில்லை. ஆனால் அது விதிராச்சார குறைவாக உள்ளதே என்பதை உணர வேண்டியது என்பதே இதன் கருத்தாகும். நாலாந்தா, தட்சசீலம் போன்ற பல்கலைக்கழகம் மூலம் உலகுக்கே கல்வியை தந்த நாடு. ஆனால் இன்றைய கல்வி நிலையை நினைத்தால் மனம் புழுங்குகிறது. ஏன்? ஒரு நாட்டின் கல்வி அந்த நாட்டின் மனித வளத்தை உயர்த்த உதவ வேண்டும். மக்களின் மனதில் நல்ல பண்பு பதிய வைக்க வேண்டும். மனதில் தைரியத்தை வளர்க்க வேண்டும். ஆனால் இன்றைய கல்வி முறை இத்தகைய மனவளத்தை, ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்க்கிறதா என்றால் கேள்விக்குறி. இன்றைய இளைய தலைமுறை எந்த அளவிற்கு போய்விட்டார்கள் என்றால், 8ஆம் வகுப்பு மாணவன் தூக்கு போடுகிறான், 9ஆம் வகுப்பு மாணவன் தன் ஆசிரியரை கொல்கிறான். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சக மாணவியை மாணவர்கள் பலரும் பலத்காரம் செய்துள்ளனர். கல்லூரி மாணவர்கள் போதைக்கும் பொழுதுபோக்கிற்கும் அதீத நாட்டம் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அது மட்டுமா, மாணாக்கர்களின் ஒழுங்கீனம், அரசியல்வாதிகளின் அகங்காரம், அரசு ஊழியர்களின் நேர்மையற்ற தன்மை, கடன் வாங்கியாவது தன் மகனை தனியார் பள்ளியில் சேர்ப்பேன் எனும் நடுத்தர மக்கள், பணம் சம்பாதிக்க எந்த வழியானாலும் பரவாயில்லை என்று நினைக்கும் இளைய சமுதாயம், குடி, கூத்து, சினிமா என ஊர் சுற்றும் வெட்டி பயல்கள், அதிகமாக நுகர்படும் அசைவ உணவுகள், வெளிநாட்டின் மோகங்கள், நான் இங்கு என்ன செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று நகர மக்களின் நாகரீக முன்னேற்றம், இவன் இல்லாவிட்டால் இன்னொருத்தி என்கிற காலக்கேடு, கணினியை திறந்தால் சாம இச்சையை தூண்டும் படங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். தாங்கள் நினைக்கலாம், இவற்றை எதற்கு கல்வி சூழலோடு ஒப்பிட வேண்டும் என்று. உண்மைதான். ஆனால் இதுவும் சற்று அதோடு தொடர்புடையதாக இன்றைய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களிடையே உள்ள ஆசை, கோபம், பேராசை, மோகம், அகங்காரம், பொறாமை என்ற 6 எதிரிகள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருந்து அவரை கீழான பாதையை நோக்கி இழுக்கின்றன. இந்த 6 பிரச்சனைகளை பற்றி இன்றைய கல்வி சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கிறதா என்றால் கேள்விக்குறியே. அறிவியலுக்கும் கணிதத்திற்கும் மருத்துவத்திற்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் பண்பாட்டு கல்விக்கு கொடுப்பதில்லை. வேத காலத்தில் முதலில் பண்பாட்டு கல்வி போடிக்கப்படும், பின்னர் அவருக்கு விருப்பப்பட்ட பாடம் கற்பிக்கப்படும். அதனால்தான் மிக சிறந்த கல்வியாளர்களான ஜனகர், வியாசர், விஸ்வாமித்திரர் போன்கிற கூட சாதாரணமான மிக தரமான அனைவருக்கும் வழிகாட்டியாக வாழ முடிந்தது. ஆனால் இன்றைய கல்வியில் ஒழுக்கம் என்றால் என்ன விலை என்று நிர்ணயிக்கும் நிலை உள்ளது. ஒழுக்கம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று கேள்வி கேட்கும் பலரை பார்க்க முடிகிறது. இன்றைய கல்வி பணத்தை உருவாக்கும், பண முதலையாக இருக்கக்கூடியது இருக்குமே தவிர தரமான வாழ்க்கை தருகிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறியே. இங்கு தரம் என்பது நாகரீகத்தை குறிப்பதல்ல, கலா
பற்றியது. கலாச்சாரம் என்பது நம்மிடம் உள்ள மன நிம்மதியை குறிப்பது. இங்கு நான் குறிப்பிட்ட தரம் என்பது கலாச்சார வாழ்க்கையை. இன்றைய கல்வியில் பண்பாட்டு கல்வியை இணைந்து மாணவ சமுதாயத்தின் தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும். அதுவே நிரந்தரமான தீர்வாக அமைய முடியும். இன்றைய மாணவர்கள் நாளைய பெற்றோர்கள். 5 விளையாதது 50 விளையாது. இதுவே சரியான தருணம். எனவே அனைவரும் மாணவ சமுதாயத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். கல்வியாளர்களும் சிந்தனையாளர்களும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அதுபோல் மாணாக்கர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை வளர்த்து லட்சியங்களை புகுத்து பெற்றோரும் ஆசிரியரும் சற்று கூடுதல் அக்கறை இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய மாணாக்கர்கள் மிகுந்த புத்திசாலியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்வம் பள்ளி கல்வியை தாண்டியதாக இருக்கிறது. மாணாக்கர்கள் சிலர் கல்வியில் ஆர்வம் குறைந்தவர்களாக இருப்பதற்கு இன்றைய கல்வி முறைகள் அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் இடத்தில் இல்லை, அல்லது மாணவர் திறன் சார்ந்த கல்வி முறை பின்பற்றுவதில்லை என்கிற சமீப ஆராய்ச்சிகள். மாறிவரும் மாணவர் மனநிலைக்கு ஏற்ற கற்பித்தல் முறை வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள். எந்த காரணத்தால் மாணாக்கர்கள் கல்வியில் ஆர்வம் குறைந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களை வழிநடத்த வேண்டும். சிறந்த மாணாக்கர்கள் மற்றும் சவால் நிறைந்த சராசரி மாணாக்கர்கள் என பலதரப்பட்ட மாணவர்களை கொண்டதுதான் வகுப்பறை. அனைவர் நலனிலும் அக்கறை கொண்டவர்களாக ஆசிரியர்கள் தங்கள் பார்வையை செலுத்த வேண்டும். புதுமையையும் எளிமையையும் கொண்ட ஆசிரியர்களாக வளம் வருபவர்களின் பாடங்களில் மாணவர்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வகுப்பில் பாடம் நடத்த மட்டுமல்ல, பண்பை வளர்க்கவும் மாணாக்கர்களிடம் நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் தான் என்பதை உணர்ந்து ஆசிரியர்கள் பழகும் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். மேலும் பாட விவரங்களை நவீன மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். காட்சி முறை பாடங்களுக்கு தங்கள் வகுப்பை தயார் பகுத்தி இருந்தால் அவர்களே முன்மாதிரி ஆசிரியர். அதற்கு தேவை சுய பரிசோதனை. மாணவர்கள் மதிப்பிடுவதை போல் தங்களையும் ஆசிரியர்கள் மதிப்பிட வேண்டியது காலத்தின் கட்டாயம். கல்வி சூழலானது ஆசிரியர் மாணவர் ஒழுங்கிணைந்து முயற்சியாக இருக்கும்போது கற்றல் மேம்படுகிறது, ஆற்றலும் ஆளுமையும் வளர்கிறது. இவைகள் அனைத்தையும் நாம் சரியாக பின்பற்றினால் செய்தால் கண்டிப்பாக நம் கல்வி நல் வளர்ச்சியை ஏற்படுத்தும், உயர்த்தும். நன்றி.